இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினமொரு திருப்பாடல் என்ற நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய பகுதியானது திருப்பாடல் 68. இந்த திருப்பாடல் இறைவனை நாம் போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்ற அழைப்பினை தருவதாக இருக்கின்றது. இன்றைய திருப்பாடல் தியானத்திற்கு இந்த திருப்பாடலில் மொத்தம் 35 இறைவாக்கியங்கள் இருந்தாலும், இன்றைய தியான பகுதிக்காக நாம் 6 இறைவாக்கியங்களை எடுத்து தியானிக்க இன்று திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த 6 இறைவாக்கியங்களும் 3 முத்தான கருத்துக்களை எடுத்து காண்பிக்கின்றது. முதலாவது, நேர்மையாளரை மகிழ்விப்பவர் இறைவன். இரண்டாவது கருத்து, எதிரிகளை ஒழிக்கக்கூடியவர் இறைவன். மூன்றாவது, கைவிடப்பட்டவருக்கு காப்பாளராக இருப்பவர் இறைவன் என்ற 3 கருத்தினை எடுத்து காண்பிக்கின்றது. பிரிய மாணவர்களே, திரு அவை வரலாற்றிலே, அதாவது இந்த திரு வரலாற்றிலே முக்கிய கட்டங்களில் இறைவன் செய்த அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அழகுரை எடுத்து காண்பித்து இறைவனுக்கு நாம் நன்றி பண் இசைக்க அழைக்கு கொடுக்கின்றது. இதைத்தான் திருப்பாடல் 30 இறைவாக்கியம் 4 தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கின்றது. இறை அன்பர்களே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவரான அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, நாமும் இறைவனுக்கு நன்றி புகழ் எடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். முதலாவது சிந்தனையாக நாம் பார்த்தோம் என்றால், நேர்மையாளரை மகிழ செய்பவர் இறைவன். இறைவன் நேர்மையாளரை மகிழ செய்பவராக இருக்கின்றார். அவர்களுக்கு மகிழ்ச்சியின் ஊற்றை தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அந்த கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஏனென்றால் நேர்மையாளர்கள் மீது இறைவன் தனிப்பட்ட ஒரு அன்பை எடுத்து காண்பிக்கின்றார். ஏனென்றால் இதைத்தான் இறைவாக்கினர் எசாயா நூலில் நாம் வாசித்தோம் என்றால் 43:4 இவ்வாறு கூறப்படுகின்றது. என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் நாம் நேர்மையாளராக இருந்து இறைவனுடைய மதிப்பீடுகளை இந்த உலகிற்கு எடுத்து காண்பிக்க வேண்டும். அதைத்தான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கின்றது. அப்படி வாழ்கின்ற பொழுது அவரை நாம் கடவுளுக்கு ஏற்ற பயனுள்ள ஒரு செயல்பாடாக மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நேர்மையாளரை அன்பு செய்பவராக இருந்தாலும் எதிரிகளை அழிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே எதிரிகள் என்று கூறப்படுவது அழகையின் சூழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த அழகையின் சூழ்ச்சியிலிருந்து இறைவன் காப்பவராக நம்மில் இருக்கின்றார். ஆனால் பல நேரங்களில் இந்த அழகையின் சூழ்ச்சியில் நாம் ஈடுபட்டவர்களாக அதன் வழியில் நாம் செல்லுகின்ற பொழுது இப்படியெல்லாம் நாம் இருக்கப் போகின்றோம் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்து சொல்கின்றது. புகையைப் போல அடித்து செல்லப்படுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள், மெழுகை போல உருகி அழித்து போவர்களாக இருப்பார்கள் என்று கூறப்படுவதை பார்க்கின்றோம். அப்படியென்றால் இறைவன் நீதி மிக்கவர்களாக இருந்தாலும் அதே போல எதிரிகளின், அதாவது அழகின் சூழ்ச்சியில் ஈடுபடுபவர்களை அழிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்து சொல்கின்றது. பிரிய மாணவர்களே, மூன்றாவது சிந்தனையாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த இறைவன் நேர்மையாளர்களை அன்பு செய்பவர்களாகவும் எதிரியன் அழகியின் சூழ்ச்சியில் நாம் சிக்குண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று இறைவனுக்கேற்ற வழியில் நடக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தாலும், பல நேரங்களில் நாம் தீமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயம் ஒரு நாள் அழிந்து விடுவோம் என்பதை எடுத்து சொல்கின்றது. மூன்றாவது சிந்தனையாக நாம் பார்க்கின்றோம், கைவிடப்பட்டவருக்கு இறைவன் ஒரு காப்பாளராக இருக்கின்றார். திக்கற்றவர்களுக்கு ஒரு தந்தையாக இருந்து இறைவன் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது தனித்திருப்பவருக்கு அவர் உறைவிடமாக இருக்கின்றார் என்றெல்லாம் நாம் இன்று திருப்பாடலில் பாட கேட்டோமே. அதே போல நாம் திக்கற்றவர்களாக இருந்தாலும் தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறைவன் நமக்கு அரணாகவும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்த இருக்கின்றார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 4 இறைவாக்கியம் 13 இவ்வாறு எடுத்து சொல்கின்றது. எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணையை கொண்டு என்னால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடியார் கூறுகிறாரே. அதே போல நாம் வலிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவருக்கு நாம் நன்றி புகழ் எடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் நாம் அவருக்கு நன்றி புகழ் எடுக்கின்றோமா? இன்றைய
திருப்பாடல் பல்லவியில் நாம் வாசிக்க கேட்டோமே, உலகில் உள்ள அரசர்களே கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுங்கள் என்று கூறப்படுகிறது. அப்படியென்றால் நாமும் கடவுளை போற்றி புகழ்ந்து பாட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் துன்பத்தின் நிமித்தமாகவும் தீமையின் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல நேரங்களில் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவாக்கியம் 28 எடுத்து சொல்கின்றது. பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய இறைவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றவர்களாக, இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ நாம் முற்பட அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இறைவன் நேர்மையாளர்களை அன்பு செய்பவராக இருக்கின்றார், திக்கற்றவர்களை காப்பவராக இருக்கின்றார், ஆனால் தீமை செய்பவர்களை அழித்து ஒழிப்பவர்களாக இருக்கின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ தீமையான சூழல்களில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இறைவனிடம் நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை ஏற்று வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை அன்பு செய்பவராக, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று இறைவனுக்கு ஏற்ற வாழ்வை வாழக்கூடியவராக மாற்ற இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக மன்றாடுவோமா? எங்களை என்னாலும் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நேர்மையாளர்களை அன்பு செய்பவராக இருக்கின்றீர். பல நேரங்களில் நேர்மையாளர்களாக வாழாமல் தீய நாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக உமது பேரன்பை மறந்தவர்களாக இருக்கின்றோம். நீரே வலிமை அளித்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.